चेनल वनकमी ना रोम ना तमें पापी इन फ्रेंड्सो ट्रांटा लैंड पे अंत ब्लॉग पता वीडियो डीटेल पाकपो इन सुजी नवंबर इन एडिट पड़ा इतनी अड़ वर्ष वो சண்டே பிளான் பண்ணிருந்தோம் 1 டே ட்ரிப்னால ஆஃப்டர்நூன் லஞ்ச் வீட்ல இருந்து குக் பண்ணி எடுத்துட்டு போலாம் ட்ரிப் பிளான் பண்ணும்போதே பேசியாச்சு சோ என்னோட சைடுல இருந்து ஒயிட் ரைஸும் சிக்கன் தொக்கும் குக் பண்ணி கொண்டு போறேன் லஞ்ச் மட்டும் இல்ல ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் பக்கவா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சோ அங்க வந்து சப்வே பீசா இந்த மாதிரி ரெஸ்டாரண்டா இருக்கும் இந்த ட்ரான்டா ஐலண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட 1 டே டைம் ஸ்பென்ட் பண்ண பெஸ்ட் பிக்னிக் ஸ்பாட் கிட்ஸுக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு நாங்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாட் லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு குவாலிட்டியா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் நாங்கள் இருக்க லொக்கேஷன் வந்து ட்ரான்டா டவுன்டன் போக 1.5 hours ஆகும் ஸோ வீட்டிலேருந்து 8:30 கிளம்பிட்டோம் அப்போ தான் 2 bus ஒரு ட்ரெயினு பிடிச்சி போகிறதுக்கு கரெக்டாக 10 ஆகிடும் சந்தியாக்கா ஹாய் சொல்லுங்க தேவதேக்கா ஹாய் வினோத் அண்ணா ஹாய் எப்படிடா வருவேன் உங்களை எடுத்தா ஒரு நம்பிக்கைதான் இப்போ நாங்கள் ட்ரான்டா டவுன்டவுனில் லொக்கேட் ஆகியிருக்க ஜாக் லேட்டன் ஃபெரி டெர்மினல் ரீச் ஆகிட்டோம் இங்கே கனடாவில் வந்து ஜூலை ஆகஸ்ட் மந்த் தான் சம்மர் ஹாலிடே ப்ளஸ் சண்டே வரன்றனால ஃபெரி டெர்மினல் அன்னைக்கு ஹெவி ரஷ்ஷாக இருந்துச்சு ஒரு வழியாக டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி பண்ணிட்டோம் டிக்கெட்டோட காஸ்ட் அடல்ட் பர் பர்சன் $9.11 கிட்ஸுக்கு $4.29 சார்ஜ் பண்ணாங்க இங்கே டோட்டலாக 3 ஐலாண்ட் போகிற பெடஸ்டைன் லேன் இருக்குது வார்ட் ஐலாண்ட் சென்டர் ஐலாண்ட் ஹெட்லன்ஸ் பாயிண்ட் நாங்கள் சென்டர் ஐலாண்ட் போகிற லேனில் தான் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி ஃபெரியில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஃபெரியில் சென்ட்ரல் ஐலாண்ட் போகிறதுக்கு 15 minutes ஆகும் இங்கேருந்து ட்ரான்டா டவுன்டவுன் வியூ செம்ம அழகாக இருக்குது ஃபைனலி சென்டர் ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம் கிட்ஸ் இருக்கிற எல்லாருமே சென்டர் ஐலாண்ட் தான் வராங்க பிகாஸ் சென்டர் ஐலாண்டில் மட்டும்தான் சென்ட்ரல்வில் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது அது மட்டும் இல்லை வெரைட்டி ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இங்கே நிறையவே இருக்குது வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் சென்டர்வில் அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருக்கோம் டிக்கெட் வாங்கியாச்சு ஒரு ஷீட்டில் வந்து 65 டிக்கெட் இருக்கும் 2 sheets வாங்கியிருந்தோம் டோட்டலாக வந்து $169 ஆச்சு putting everything in front of her inge kuduthurenga avala inge kuduthurenga illa illa na ootren oh that is her photo therakave mudiyala I can't open this account avanga kudunga na just atta hmm inga phone la internet iruka illa ya irukku appadina adiyak kaaninga ire 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 nambi namba appa indile poduvom na or akkara போடுகிறீங்களே போட்டோ மறந்துட்டீங்களா எடுத்துட்டேன் பா
மதியம் ஒன்று எடுத்துட்டேன். நல்லா பாட் லஞ்செலாம் சாப்பிட்டு கதெல்லாம் பேசிட்டு கேம் விளையாட கிளம்பியாச்சு. ஒரு கேமுக்கு பர் பர்சனுக்கு 6 டிக்கெட் கொடுக்கணும். கிட்ஸ் மட்டும் விளையாடுற கேமாக இருந்தால் 4 டிக்கெட் கொடுக்கணும். பாய் தனு, இது இப்படி போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடாங்க. நாங்கள் செகண்டாக போன கேம் டேஷிங் கார். இது இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான். பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதை நான் யாருக்கும் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபைனலாக தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன். இது 10 மினிட்ஸ் ரைடு. இந்த ரைடில் சென்டர் ஐலாண்டில் என்னெல்லாம் அட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். இந்த சென்டர் வில் பார்க் 1967 பெஸ்லி ஃபேமிலி தான் ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வில்லியம் பெஸ்லி என்டர்பிரைசஸ் லிமிடெட் டொராண்டோ கவர்மெண்ட் கிட்டேருந்து லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரயிலில் ட்ராவல் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தவிர நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் கார்டன், பெட்டிங் ஜூ, லேக்குன்னு. இந்த ஐலாண்டை சுற்றி 200 ஃபேமிலி இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற பெட்டிங் ஃபார்ம் எல்லாமே இங்கே வாழ்கிற மக்களுக்காக தான் அமைக்கப்பட்டது. இந்த லேக்கில் குனூஸ், கயாக்ஸ், பெடல் போட்டு, ஸ்டாண்டர்ட் பெடல் போட்ஸ்ன்னு எல்லாம் ஓனாகவே ரைட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. கீழே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் இந்த ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இது எல்லாமே இங்கே ரெண்ட்டு கூட தராங்க. இங்கே ரெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த லேக் ரொம்ப பெருசு. நம்ம சாப்பிட்ற பிளேஸில் கூட பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லை, இங்கே சைக்கிளுக்கு கூட ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. சைக்கிளை ரெண்ட் எடுத்து கூட டொராண்டோ ஐலாண்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துக்கலாம். ஓன் சைக்கிள் வச்சுருக்கவங்களும் தாராளமாக ஃபெரியில் வந்து கொண்டு வரலாம். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜஸும் இல்லை. சைக்கிள் மட்டும் இல்லை, வீல் சேர், ஸ்டாலரு கூட எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. இந்த ஐலாண்ட் வார்ட் ஐலாண்டுக்கும் ஹெலன்ஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் இதுக்கு சென்டர் ஐலாண்டே நேம் வந்துச்சு. 1858 டொராண்டோ ஹார்பரில் ஏற்பட்ட ஸ்ட்ரோம்னால தான் இந்த ஐலாண்டே உருவாச்சு. இங்கே குட்டி குட்டியாக 15 ஐலாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த டொராண்டோ ஐலாண்டை செரிமோனியல் கேதரிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக 1878 டொராண்டோ கவர்மெண்ட்டோட பர்மிஷனோட ஜான் ஹென்லன் என்பவர் வந்து இந்த ஐலாண்டில் சீசனல் காட்டேஜ், சம்மர் ரெசார்ட்டு, அவுட்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு பில்ட் பண்ண ஆரம்பித்தார். 1862 இந்த ஹென்லன் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்து செட்டில் ஆனவங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஜிப்ரல்டர் லைட் ஹவுஸ் கிட்ட தான் வாழ்ந்ததுனால அந்த பகுதி வந்து ஹென்லன்ஸ் பாயிண்ட்னு நேம் வந்துச்சு. இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிற பிரிட்ஜோட நேம் சென்டர் ஐலாண்ட் கனெக்டிங் பிரிட்ஜ். சென்டர்வில் பார்க்லேருந்து வெளியில் வந்ததும் லேக் ஷோர் போகிற வழியில் இந்த பிரிட்ஜு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பிரிட்ஜு வழியாக தான் வார்ட் ஐலாண்டுக்கும் ஹென்லன்ஸ் பாயிண்ட்டுக்கும் நடந்தோ இல்லைன்னா சைக்கிள்லேயோ போகலாம். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி வந்ததும் ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. இந்த ஃபவுண்டெயின் கிட்ட தான் 2011 ஜாப்பனீஸ் செரி ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செரி ட்ரீ ஏப்ரல் மே மந்தில் தான் ப்ளூமிங் நடக்கும். அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெதர். வெதர் நல்லா இருந்தால் ஜாப்பனீஸ் செரி ட்ரீயில் செம்ம அழகாக பிளாசம் ஆயிருக்கும். இந்த சென்டர் ஐலாண்ட் பீச் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. பீச்சோட வாட்டர் குவாலிட்டி, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி செக், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்குற மாதிரி எடு. கனடே கூட கப்பல் ஓட்டியாச்சு. கப்பல் வருதானே, இன்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வர ஆரம்பிக்கிறேன். சுஜி லைனுக்கு வா.
சுஜி கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணு சுஜி வானத்தை ஏன் பார்ப்ப ஆ ஓகே வர போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போ திரும்பு போ இந்த பீச்சோட சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சிஎன் டவரோட வியூ செம்ம அழகாக தெரியுது. இந்த பீச்சில் ஸ்விம்மிங் அலோவ் பண்ணுறாங்க, பட் லைஃப் கார்ட் சூப்பர்விஷனோட தான் அலோவ் பண்ணுறாங்க. பட் லைஃப் கார்ட் சூப்பர்விஷன் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ண மாட்டுறாங்க. அதுவும் எல்லா பிளேஸ்லையும் ஸ்விம் பண்ணவும் அலோவ் பண்ணுறதில்ல. சம் ஆஃப் நியமிக்கப்பட்ட ஸ்விம்மிங் ஏரியாஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. லைஃப் கார்ட் இல்லைன்னா பீச்சில் ஸ்விம் பண்ணவும் கூடாது. அம்மா எனக்கெல்லாம் வேணாம் ஜாகிரதா. ஆ சிட் பண்ணுங்க. ஐயோ பயமா இருக்கு எனக்கு. உட்காருங்க உட்காருங்கக்கா. பயமா இருக்கு எனக்கு. உட்காருங்க அர்ஜுனா, கொஞ்சம் கைப்பிடி அர்ஜுனா. ஐயோ எனக்கு பயமா. கைப்பிடி உட்காரு உட்காருங்க ரேவதிக்கா உட்காருங்க. இதோ அர்ஜுன் வராரு பாருங்க, கைப்பிடிங்க கைப்பிடி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. உட்கார் நல்லா உட்காருங்கக்கா. ஆ ஓகே. இஸ் கெட்டிங் பெட்டர். பயமா இருக்கு. இல்ல இது பேண்ட் மட்டும் கொஞ்சம். ஐயோ பாத்து பக்கத்துல தண்ணி இருக்கு. சுஜி கால் மட்டும் நானே. ஆ போ அர்ச்சனா. சம்ம சில்லுன்றது சூப்பரா இருக்கு. அவை நார்மலா இரு. இதுல எப்படி குழந்தை இறங்கணும்? இந்த சென்டர் ஐலாண்ட் பிளாகை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை மீட் பண்றேன். சென்டர் ஐலாண்ட்லேருந்து வெளியில வந்ததும் டொரண்டோ டவுன் டவுன் பாருங்க. டைம் வந்து ஈவினிங் 8:00 ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.